இன்று நமது வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில பிப்ரவரி 28 திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் சட்ட திரைப்படத்தின் டீம் வந்து சந்திக்க போறோம். அவங்க கூட ஒரு சின்ன இன்டர்வியூ, அவங்க இப்ப திரைப்படத்தை பத்தி என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு முரளிகிருஷ்ணன் சார், முதல்ல வந்து உங்களை நீங்க அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என் பேர் முரளிகிருஷ்ணன் முனியன். இந்த சட்ட திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நான். என்னோட பொதுவாக வந்து என்னோட வேலை பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டர், ஆல்சோ டைரக்டர். வணக்கம், என் பேர் குபே மகாதேவர். சட்ட படத்தில் வந்து நான் ஒரு கோ ஆக்டராக நடிச்சிருக்கேன். என்னோட ஃபுல் டைம் வந்து ஆக்டர் அண்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். வணக்கம், என் பேர் ஸ்டீவன். நான் வந்து ஒரு கேமராமேனாக இருக்கேன். வணக்கம், என் பேர் செந்தில்குமரன் முனியண்டி. இந்த படத்தில் வந்து சட்ட படத்தில் வந்து வீரா அண்ணன்ட்டு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். பேசிக்லி நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர். சட்ட பேர் காரணம் என்ன? ரெடி பண்ணிட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணி கதைலாம் சொல்லி எல்லாமே ஓகே அப்படின்னு நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது காஸ்டிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம், யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு 2-3 மெயின் லீட் காஸ்ட்கிட்ட வந்து ஃபுல்லாக கதையை நரேட் பண்ணி சொன்னோம், இது 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 இந்த மாதிரி கதை போகும் அப்படின்னு. ஸோ அது அதில் ஒரு காஸ்ட் வந்து கதையை கேட்டுட்டு டக்குன்னு திருப்பி எங்ககிட்ட கேட்ட கேட்டிருந்தே, நீங்கள் ரெண்டு பேரும் சட்டையில் இருக்கீங்களான்னு சொல்லி டக்குன்னு கேட்டாங்க. சட்டைனா வந்து லோக்கல் டேர்மில் வந்து கேங்ஸ் கேங் அப்படிங்களா. ஸோ நாங்கள் இல்லைண்ணே, நாங்கள் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, ரொம்ப அப்படியே ஒரிஜினலாக இந்த சட்டையில் இருக்கிற லாங்குவேஜ் இதெல்லாமே இருக்குது அப்படி. ஸோ அதுக்கு நடுவிலேயே நாங்கள் வந்து இந்த ஒர்க்கிங் டைட்டிலுக்கு இன்னும் பெட்டரான டைட்டில் கிடைக்குமான்னு ஒரு சர்ச்சில் இருந்தோம்வா, எப்படி என்ன என்ன டைட்டில் வச்சாலும் மலேசியா படமாக இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். தென் இது மைனஸ் ட்ராக் பண்ணோன்னா சஜஸ்ட் பண்ணுவோம்வா, இந்தமாரி சட்டை அப்படின்ற டைட்டில் வச்சால் ஃபுல் ஃப்ளாஷ் வந்து மலேசியன் கண்டென்ட் மலேசியன் ஃபீல் இருக்கும். ஸோ அப்படிதான் சட்டை டைட்டில் இருந்துச்சு. பென்தோங்கில் நடைபெறுகின்ற கேங்ஸ்டர் கதை என்பதால் இது பென்தோங் காலி பற்றிய கதையாக இருக்கும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இதை பற்றி உங்களின் விளக்கம். இது வந்து வாழ்ந்த ஒரு தனிப்பட்ட நபரோட கதையான்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி அப்படி இல்லை. ஆனா வாழ்ந்துகிட்டு இருந்த நபர்களோட கோர்வை, அதாவது இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இந்த மாதிரி நமக்கு கேள்விப்பட்ட நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான இன்சிடென்ட்ஸ், இதெல்லாத்தையும் ஸ்கிரிப்டா அழகா குருவியா பண்ணி பண்ண படம். சார், உங்ககிட்ட ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் இந்த திரைப்படம் திரைக்கு வருவதற்கு நிறைய காலதாமதம், இது ஏன்? உண்மை சிரமம் கலந்த கேங்ஸ்டர் கதை என்பதால் இந்த திரைக்கு கொண்டு வருவதில் எதுவும் சிரமங்கள் இருந்ததா? இல்ல, அப்படின்னு இல்ல, அதாவது கேங்ஸ்டர் படமா இருக்கிறதுனால டிலே நடிச்சாங்க கேட்டாங்க, அப்படி காரணம் கிடையாது. ஆக்சுவலி அப்படி பார்க்க பார்க்க படம் ஷூட் பண்ணதுல இருந்து இப்ப வெளியாகிறது எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. நான் என்ன ரீசன் அப்படின்னாக்க, இது வந்து சொந்த காசுல தயாரிச்ச படம். அதாவது ஒரு நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வேலை செய்வோம், ஆர்டிஎம் ப்ராஜெக்ட் செய்வோம், அந்த ஹிஸ்டோர் ப்ராஜெக்ட் செய்வோம், அதுல வர வருமானத்தை வச்சு தான் வந்து இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதனால வந்து எப்பப்போ வந்து ப்ராஜெக்ட் இருந்துச்சோ, ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம். பார்ட்டியர் ப்ராஜெக்ட் வந்துச்சோம், அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதில் அந்த வருமானத்தை வச்சு திரும்ப அடுத்த ஷெட்யூலில் ஷூட் பண்ணுவோம், இல்லை அடுத்த லெவல் எடிட்டிங் கொண்டு போகிறதோ இல்லை மியூசிக் கொண்டு போகிறதோ அந்த டிலே இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து நானும் என் டீம் எல்லாமே வந்து மற்ற ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பவும் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். இந்த திரைப்படத்தில் கேங்ஸ்டருக்கு எதிராக எதுவும் கருத்து சொல்லியிருக்கீங்களா? கருத்தா கருத்து சொல்றதுக்காக படம் எடுக்கல. இந்த படத்துல வந்து பார்க்கிறவங்க வந்து படமா பாக்கணும், அவங்க அதை என்ன பாக்குறாங்க, அவங்க அதை எப்படி பார்க்கணும் அது கருத்து பேசணும். ஏன்னா பேசிக்கலி வந்து ஒரு படம் பார்க்குறப்ப எல்லாரும் வேற வேற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்குறப்ப இது அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க தான் பொறுத்திருக்கு. இந்த மெசேஜ் தான் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு சொல்லு சார். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான், ஒரு எடிட்டரா இந்த படத்துல எதுவும் புதுமையான விஷயங்கள் கையாண்டிருக்கீங்களா?
புதுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா எல்லா விஷயம் பண்ணது தான் ஏற்கனவே பண்ண மற்ற எடிட்டர்ஸ் பண்ணது தான் நானும் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன்னா எடிட்டிங்கில் வந்து கதையை வந்து திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சீக்வன்ஸை, அதாவது ஏ டு ஜெட் லீனியர் ஃபார்மேட்டில் தான் படத்தை ஷூட் பண்ணோம், ஏ டு ஜெட் தான் படத்தை ஷூட் பண்ணோம். ஆனால் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன பண்ணுன்னா இந்த லீனியர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாக்க படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸில் வர்ற மாதிரி வந்து படத்தை வந்து ரீஎடிட் பண்ணியிருக்கோம். பக்கபலமா இருக்கிற கேரக்டர் தான் வந்து மணி. சோ அவன் லைஃப்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன சந்தோஷமா இருந்தாலும் சரி பக்கபலமா இருப்பான். சோ கடைசியும் விட்டு போகாத ஆளுன்னு சொல்லி அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டேன், விட்டு போக மாட்டேன். இந்த படத்துல இருந்து வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் சொல்றதை நான் சொல்ல வரவேங்க, ஒரு நண்பன் எப்படி இருக்குமா அப்படின்றத ஒரு ஒரு கேரக்டர் வந்து அவர் ப்ளே பண்ணிருப்பாரு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த படத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா, நோய் படம் பார்க்குறோம் சரி, இந்த படத்தை வந்து மிலேஷியன் எசன்ஸில் வந்து இந்த மாதிரி கேங்ஸ்டர் உள்ளவங்களோட அவங்க உள்ள லைஃப் ரியலாக எப்படி இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ண முடியும்னு சொல்லி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் படத்தில் வந்து ஆக்டிங் கோச்சாக இருந்தாங்க சொல்லலாம்ல. ஸோ படத்தில் வந்து கொஞ்சம் சீன் நடிக்கிறப்ப கொஞ்சம் கோலாக இருந்தால் கூட ஆக்டிங் கோச்சை வச்சு வாழ்ந்து வாழ்ந்து வாங்கிடுவாங்க உட்காந்துட்டு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதனால் படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு ரியலாக கொண்டு போகணும் அவளுக்கு ரியலாக கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி, ஜகத் ஒரு கேங்ஸ்டர் கதை, ஜகத் படம் நடிச்சிருக்கீங்க, ஸோ அதுவும் ஒரு கேங்ஸ்டர் கதை. அந்த படத்தில் நடிச்சதுக்கும் இப்போ இந்த சட்ட படத்தில் நடிச்சதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கு? ஜகத் படத்தில் பண்ண கேரக்டர் வேறு, ஜகத் படத்தில் பண்ண கேரக்டர் வேறு, இந்த படத்தில் பண்ண கேரக்டர் வேறு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஃபீல் தான். எதுவும் இந்த இந்த ரெண்டு கேரக்டருக்கு இந்த கான்செப்ட் ஒரு சில இடத்துல வந்து அவரோட அந்த நான் சீரியஸ் கேரக்டர் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும் படத்துல. மணின்ற கேரக்டர் வந்து ஒரு ஹியூமர் கலந்த ஒரு கேரக்டர் தான், அவன் அவ்வளோ சீரியஸான கேரக்டர் இல்லை படத்தில். அவன் தான் அந்த கேரக்டர் சொல்றேன், ரியல் லைஃப் சீரியஸ் தான் திடீர் சிரிப்பா தெரிஞ்சு அப்படியே மெயின்டைன் சரி மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த கேள்வி எங்களுக்கு தான், ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து அந்த துப்பாக்கி வந்து ரொம்ப ஆசையை தடவி பார்த்தீங்க அப்படின்னு. ஸோ நிஜ லைஃப்ல வந்து துப்பாக்கியை தொட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை பண்ணியிருப்பேங்க. ஒரு தடவை ஒரு போலீஸ் கேமில் போனப்ப அவன் கொடுத்தாங்க, இது இதுதான் கண் சொல்லி அப்பதான் தொட்டு பார்த்தா ஓ இதான் ரியல் லைஃப் கண். என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு? அதே ஒரு சின்ன காட்ன அந்த ஃபீல் அங்க இருந்துச்சா? கண்ணலே ஒரு சின்ன பயம் இருக்கு. தெல அது சில பேர் தொட்டா அது தைரியமா ஃபீல் பண்ணா, எனக்கு அது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. இது பயப்பு இல்ல, முன்னாடி பயமா இருக்கு. அது ஒரு கசுமான பயங்கிறது ராங்கான வார்த்தை நினைக்கிறேன். ஒரு சட்ட திரைப்படத்தில் உங்கள் கதாபாத்திரம் வீரண்ணாவை பற்றி ஒரு சில வரிகள். வீரண்ணா இந்த படத்துல வீரண்ணா அப்படின்னு பாத்துக்கிட்டோமா, அவரு வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு கேங்ஸ்டரிசம் பண்ணுற பயணங்களோட ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. இவருக்கு மேலே இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் அவங்க பேர் வந்து பெரிய அண்ணான்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க.
அதை வந்து நம்ம ஹரிதாஸ் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அவரோட வேலையை பாதியா இவங்க செய்வாங்க, இவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க தான் வந்துட்டு மணியும் ஐயாவும்ன்றவங்க, அதுதான் வந்து லிங்கேஷும் நம்ம குபேனும் செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்கள என்னென்ன வேலை செய்யணும், எப்பப்ப செய்யணும், என்ன மாதிரியான வேலை செய்யணும், இதை கொமாண்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் அந்த வீரண்ணா கேரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து மெயின் பாத்திரங்கள் எதுவும் பண்ணிருக்கீங்களா? மெயின் பாத்திரம்னு இல்லை, இதுக்கு இதான் எனக்கு ரெண்டாவது தியேட்ரிக்கல் மூவி, அதாவது நடிகனா முதல் வந்து நடிச்சது வந்து ஜகத், இது ரெண்டாவது படம் தான் சட்டை. ஸோ இந்த முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? மொத்த தடவை சொல்றப்ப இந்த கேரக்டரை வந்து இந்த கேரக்டர் நீங்க செய்றீங்க அப்படி சொல்றப்போ ஒரு மாதிரி பயம் இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, ரியல் லைஃப்ல வந்து அந்த கேரக்டரான அவ்வளோ சீரியஸான ஆளு நான் இல்லை. ஆனா இந்த படத்துல வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றப்ப கொஞ்சம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போனது. பிளஸ் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பத்துலேருந்து ஸ்கிரிப்ட்லயும் வேலை செஞ்சதுனால அதை பத்தின கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு போய் நடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் எதுவும் பண்ண மாதிரி தோணுது. என்னோட ஆரம்பத்தில் இருந்த கேங்ஸ்டரிசமும் இப்போ இருக்கிற கேங்ஸ்டரிசமும் டோட்டலாக மாறுபட்டிருக்குன்னு நான் சொல்ல முடியும். முன்னிருந்த கேங்ஸ்டரிசமோட எப்படி சொல்லுவாங்க, டிசிப்ளின் எத்திக்ஸ், இப்போ உள்ள கேங்ஸ்டரிசமில் இருக்கிற டிசிப்ளின் எத்திக்ஸ் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்குன்னு தான் நான் என்னோட கருத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கும், அந்த எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கருத்துக்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு முன்னுக்கு வச்சு விமர்சிக்கணுமோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடக்கிற ஒரு ஒரு வாழ்வியல் சம்பவம் தான், அப்படிதான் போகுமே தவிர இதில் எதுவுமே வந்து எதுவுமே தொட்டோ அதை சம்மந்தப்பட்டோ அப்படி இருக்காது. ஹரிதாஸ், குபேன், லிங்கேஷ், செந்தில், டேவிட் ஆண்டனி என அனைவருமே நடிப்பு பேய்கள். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து நடிப்புல பிச்சு உதறவங்க. ஸோ எங்களுக்குள்ள இந்த படத்துல எந்த விதமான போட்டிகள் இருந்துச்சு, அதாவது நடிப்பு அனுபவங்களை பத்தி? போட்டிகள் நடிக்கிறப்ப போட்டி போடல, நடிக்கிறப்ப போட்டி போடல, நடிக்கிறப்ப அந்த கேரக்டர் இருந்தாலும் போட்டி போடல. ஏன்னா ஐயா வந்து மணிக்கு ஒரு போட்டி போடப்பட்டனால போட்டி போடல. அதுதான் எனக்கு வந்து இது எப்படி போட்டியா எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்க நடிக்கிறவங்க கூட கூட நடிச்சவங்க எல்லாமே அது முன்னுக்கு ஏற்கனவே நம்ம வேலை செஞ்சிருப்போம், அவங்க கூட எல்லாமே ஃப்ரெண்டா பழகுறதுனால நடிக்கிறப்ப வந்து அவங்க அவங்க கேரக்டர் அவங்க சேரப்ப போட்டின்றதோட இவ்வளவு நல்லா நடிக்கிறாங்களே எப்படி அந்த இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், இப்ப குபேன் ஹரி இப்ப லிங்கேஷன் நடிக்கிறப்ப அவ்வளவு எக்ஸ்பிரசிவா அந்த கேரக்டர் வெளியாக்குவாங்க. ஆனா எனக்கு அது வராது, எனக்கு வந்து போட்டின்றதோட சொல்லுங்க நல்ல வார்த்தைகள் பூரிப்பா தான் இருந்துச்சு. எப்படி இவ்வளவு கமிட் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பூரிப்பு இருந்துச்சு. எனக்கு ஆன் ஸ்கிரீன் பார்க்கும் போது அந்த போட்டி தெரிஞ்சிச்சுலாம், ஈடு கொடுத்து ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த இடத்துல லீட் பண்ணா அடுத்த டைலாக்ல திருப்பி இவங்க பிக்அப் பண்ணி லீட் பண்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அது வந்து ஹெல்த்தியா இருந்துச்சு. அந்த போட்டி வந்து படத்துக்கு வந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒரு சின்ன ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்தா கூட அதை திகிரியமா சொல்லுவாங்க, இல்ல இது இப்படி வேணா இதை மாத்திக்கலாம், இப்படி வச்சுக்கலாமா, அப்படி இப்படி வேணா இப்படி சொல்லலாமா. ஸோ அவங்க கூட டிஸ்கஷன் நடக்கும், ஒன் ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது முதல் சொல்லிடுவாங்க இப்படிதான் நடக்க போறோம், இதான் பண்ண போறோம், இதுதான் நடக்க போகுது. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா டைரக்டர் எடுத்துக்குவாரு, சம்டைம் இல்லைன்னா அதை கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுவோம், இல்லை இது இப்படி வச்சுக்கோம், அந்த டிஸ்கஷன் ஹெல்த்தியாக தான் போச்சு தவிர ஆனால் போட்டி இருந்தது. அடுத்த கேள்வி வந்து நீங்க தான் பஸ் நினைக்கிறேன், மேக்கப் வந்து படத்துக்கு மேக்கப் போட்டிங்களா என்னன்றது தெரியல. எனக்கு ட்ரெய்லரில் பார்க்கும்போது எல்லாமே வந்து நேச்சுரலாக இருந்தாங்க. ஸோ நேச்சுரல் மேக்கப்ன்றதே வந்து ஒரு சவாலான விஷயம், அது எப்படி நீங்கள் பண்ணுனீங்க? ஓகே, இது வந்து கோகி அக்கா தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் டைம்ஸ் வரணும். ஸோ அவங்க அவங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ப்ரீஃப் பண்ணிட்டோம், கா இது வந்து
எக்ஸ்ட்ராஆர்டினரி மேக்கப் எந்த கேரக்டருக்குமே இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருக்காங்களோ எஸ் இட் இஸ் அப்படி தான் வேணும். அப்போ டேம் நார்மலாக எப்படி இருப்போம்? ஆக்சுவலி அந்த ஆரம்பத்தில் படத்துக்கு காஸ்டிங் பண்ணுறப்பே ரே வந்து டேரக்டர் ரே வந்து என்ன சொன்னாங்க, அவன் லுக் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்லாம் ப்ரீஃப் பண்ணிடுச்சு, பேட் பியர்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக வந்து அவங்கலாம் குரூப் பண்ணாங்க, அதெல்லாம் குரூப் பண்ணி அந்த லுக் வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னதால டேரக்டரோட கால் பண்ண அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம். ஸோ அதுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோயிலாகவும் லோகேஷும் வந்து டச்சப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லுக்கை கொடுத்துருந்தாங்க. முதல் தடவை என் படத்துக்காக டை இருந்து ஒரு எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு கேமராமேன் நான் இருந்து நான் அது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே இல்லை. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆச்சுன்னா ஸ்கிரிப்ட் டேட்டை பார்த்துக்குவாங்க, சீன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அங்கே ஷூட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்துடும். ஸோ அதோட போஸ்ட் என்ன நடக்குது எங்கே போகுது வருதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சது கிடையாது. பட் இந்த ப்ராஜெக்ட் அப்படி இல்லாமல் அது ஸ்கிரிப்டிலேருந்து இப்போ இன்னைய டேட் வரைக்கும் அதோட அப்டேட்ஸு என்ன நடக்குது எங்கே போகுது வருதுன்றது தெரிஞ்சிட்டு வேலை செய்யறது வந்து நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் மேபி ஹெவியாக ஹெல்ப் பண்ணும். கட்டாயத்தில் ஸோ நாங்கள் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமே இந்த சீன் இப்படி பண்ணலாமேன்னு சொல்லி மற்ற படத்தோட சீன் சீக்வன்ஸ்ல நாங்கள் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து பேசிகிட்டே இருக்கிற ஒரு நாளில் வந்து ரே வந்து ஒரு ஐடியா சொன்னார், ஒரு ஒன் நாட் ஒரு ஐடியா சொன்னார், என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி கதையாக ஆக்கலாம் ஒரு படமாக ஆக்கலான்ற ஒரு கருவு சொன்னார். அந்த கருவு வந்து பிடிச்சிருந்துச்சு எனக்கு, கேட்டேன் இது நல்லா இருக்கு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சீனு எப்படி படத்தோட ஒரு ஓப்பனிங் சீன் வைக்கலாம் எப்படி இப்படி வைக்கலாம் சொல்லி இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே அழகாக ஒரு ஒரு ஸ்டோரியாக நரேட் ஆச்சு. ஸோ அது அப்படியே இன்னும் சீரியஸாக உட்காந்து பேப்பரில் ரைட் டவுன் பண்ணி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போதுலாம் முள்ளியன்ட்ட சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா இல்லை ஒரு ஐடியா இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்க பண்ணலாம், ஒரு நமக்குள்ள இருக்கிற என்னது நமக்குள்ள இருக்கிற கான்டாக்ட் சோர்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொன்னோன்னா அவர் ஓகே ரைட் தான் பண்ணலாம் நல்லதாக இருக்கு ட்ரை பண்ணணும் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான். அப்புறம் செஞ்சில் இன்வைட் பண்ணி செஞ்சில் உள்ள கூப்பிட்டு அதை இன்னும் மெருகுப்படுத்தணும். ஒரு கேங்ஸ்டர் படம் என்றாலே லோ லைட்டிங் ஷூட் செய்ய வேணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா வந்து எப்போ நாங்க வந்து ஒரு நல்ல வெளிச்சமான கேங்ஸ்டர் படம் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஓகே இது வந்து பண்ணக்கூடாதுன்ற அப்படியே சட்டங்கள்லாம் கிடையாது, வெளிச்சமான கேங்ஸ்டர் படமும் பண்ணலாம். பட் என்ன இது எப்படி வகைப்படுத்துதுன்னா இப்போ ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் பார்க்க போறீங்க, ஒரு பேய் படம் பார்க்க போறீங்க, பேய் பகலிலே வந்துட்டு இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அந்த பயம் வராது. பேய் படம் பார்க்க போறதே வந்து அந்த ஜம்ஸ்கேர் இருக்கணும், அந்த சஸ்பெண்ட் இருக்கணும், டார்க் இருந்தால் தான் அது ரிச் உங்களுக்கு வந்து சேரும். படம் வெறும் பொட்டக்காட்டில் ஒரு பேய் வந்து நின்றுட்டு எல்லா ஷாட்லேயுமே பேய் பெப்பர் பேன் வெயிலில் வந்து நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ண மாட்டீங்க, என்னால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜான்ற படமும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் அது லோ லைட்டு ஹாஷ் லைட்டு ஷெடோ இதை வச்சு ப்ளே பண்ணுது. ஸோ மூட் ஸோ ஒரு ஆடியன்ஸ் அந்த சீக்வன்ஸை பார்க்கும் போதே ஒரு ஷார்ட் பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து அது ரியலாக ஃபீல் பண்ணும், ஆமாம் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி தான் வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் மொட்டை வெயில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு. இது அந்த இடத்துல நல்லா காத்தடிச்சிட்டு ஈரோடு ஈனோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி லைட்லாம் பண்ணி வச்சோமா கேங்ஸ்டர் இப்படி இவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக படிக்க தலைவரிசிட்டு தின்னூர்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன் அந்த கேரக்டரை இந்த படம் நம்ம படத்தை பார்க்கும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ ரியலாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம படம் வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணுறதுக்காகன்றதால் தான் இந்த மாதிரி படம் சார்ந்தது. அதனால வெளிச்சத்தில் செய்யக்கூடாதுன்ற அவசியம் இல்லை, அந்த கேரக்டர் அந்த படம் அதை அதை ரிக்வஸ்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம தைரியமாக அதை பண்ணலாம், தப்பு கிடையாது.
ஒரு இயக்குனர் கதை சொல்லியாக இருந்தாலும் விஷுவலா அவர் கேட்பதை கொடுப்பது கேமராமேனின் வேலை. அந்த வகையில் சட்ட திரைப்படத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே, கேமராமேனா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அந்த படத்துல பண்ணிருவோம். கேமராமேனா என்னோட எப்படி என்ன கேமரா ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த படத்துக்கு அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் அப் வேணும்னா அங்க க்ளோஸ் அப் கண்டிப்பா வச்சிருக்கும். அது வந்து ஒரு ஒயிட் ஷாட்ல தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒயிட் ஷாட்ல தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த படம் என்ன டிமாண்ட் பண்ணி என்னென்ன தேவைப்படுதுன்னு இருந்துச்சோ அதை கண்டிப்பா அந்த படத்துக்கு ஹானஸ்டா பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட்டு என் வேலை மட்டும் தனியாக அவஸ்தை நீங்க தெரியணும் அப்படின்னு எதுவுமே பண்ண படத்துல, அது ஆக்டரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே சட்டன்ற ஒரு படத்துக்கு தான் அவங்கவுங்க இன்புட் கொடுத்துருக்குமே தவிர, இது ஸ்டீவன் பண்ணது இல்லை இது குபேன் பண்ணது இல்லை இது முரளி பண்ணது அப்படின்ற தனி இண்டிவிஜுவலை ஹைலைட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல படத்துக்கு. ஸோ படம் சட்டப்படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாவே எல்லாமே செட்டில் தான் நல்லா இருக்கும். இந்த திரைப்படத்தில் வேலை செய்யும் போது ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவம், அது வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், சோகமான விஷயமா இருக்கலாம், இன்னைக்கு நினைச்சாலும் சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தரும் இண்டிவிஜுவலா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்றீங்க. ஸோ முதல்ல சுமாரி சார் ஆரம்பிச்சு. இந்த படத்துல ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஷூட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஈவன் லொகேஷன்ல வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்காரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க எல்லாமே வந்து பந்தவங்கள ஒரு ஹோட்டல் எடுத்தவங்க தங்கி இருந்து அங்கதான் ஷூட் பண்ணுவோம். ஏன்னா முழுக்க முழுக்க பந்தவங்களை ஷூட் பண்ணதுனால. ஸோ அப்ப ரூமுக்கு போனோடனே வந்து நானும் ஸ்டீவன் ரே கூப்பிட்டு எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும், சண்டை போட்டிருக்கோம் நிறைய வாட்டி, ஏன் அதை எப்படி பண்ணீங்க, ஏன் அதை எப்படி பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தாக்க இவன் அந்த டைம்ல சீரியஸா இருந்தாலும் பட் இமீடியட்லி ஏன்னா வாய் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணா நாளைக்கு இன்னும் பெட்டரா செய்யணும், இந்த இதை நல்லா பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பர்டிகுலர் சொல்லப்போனா கேமரா பத்தா சார் சொல்லுவீங்கன்னு நினைச்ச நிறைய இன்சிடன்ஸ் இருக்கு. அவருக்கு கோவம் வந்து செட்டில் இருந்து கிளம்பி தெரியும் படத்துல எனக்கு மறக்க முடியாத சம்பவம்னா சில சீனில் வந்து மதுமலை குடிக்கிற மாதிரி சீன்லாம் வரும். ஸோ அந்த சீனில் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை அது லுக்கில் அந்த தெவுங்க தான் அது தெவும் அப்படி வச்சிருந்தோம். ஸோ அது குடிக்கிற ரொம்ப தகச்சிருச்சு ஏன்னா எப்படி ரவுண்ட் அடிச்சு இல்ல தெரியுங்க ஒரு ஷார்ட் இருக்கும், ஒயிட் ஷார்ட் ஒன்று இருக்கும், பைக் வந்து நிற்கும், பைக்ல வந்து பே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் படி அதில் ஒரு கேரக்டர் வந்து அந்த கேனை திறந்து ஒரே மடக்கில் குடிச்சிட்டு தூக்கி வீசிட்டு இன்னொரு கேன் திறந்து திருப்பி திறந்து குடிக்கணும். குபேருக்கு குடிச்சு அனுபவம் முன்ன பின்ன இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் கவர் தான். ஸோ ஒரு ஒயிட் ஷார்ட்டு பைக் வந்து நிற்கும், திறந்து ஒரு கேன் அடிச்சு ஃபுல்லாக குடிச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்த கேன் திறந்து ஷார்ட்டை முடிச்சிட்டாங்க. முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பிள்ளைங்க தாச தீர்ச்சு வெயில்னால குடிச்ச போட்டது மயக்க வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் சீல் பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் சரி லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அடுத்த ஷோட் போனோம். அது உங்களோட அது ஒரு டார்ச்சரான சிச்சுவேஷன். ஆமா, ஸோ அதுதான் மறக்க முடியாத சம்பவம் படத்துல அது ஒரு சீன வரும். அதுல அது ரியல் பியர், அது ரியல் பியர் தான். எஸ் எனக்கு படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே மறக்க முடியாத சம்பவம் தான் சொல்லலாம். ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்ப இன்னைய நாளுக்கு இன்னைய டேட் வரைக்கும் பட் பர்டிகுலர்லாம் என்னன்னா படத்துல ஒரு சீன், ஒரு சீன்ல வந்து மணியோ ஐயாவோ தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் ரெண்டு பசங்க வருவாங்க. ஸோ அங்க ஒரு நாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து பந்தவங்க உள்ள லோக்கல்ல உள்ளவங்க தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து ஐயாவு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பாட்டில் எடுத்து அடிப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஐயாவுக்கு வந்து பாட்டில் எடுத்து அந்த பையனை அடிப்பாங்க, மண்டையில அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ்.
ஸோ அந்த கேரக்டருக்கு ஆள் தேடி தேடி கிடைக்கல. ஸோ என்ன என்ன ஆச்சுன்னா என்னோட பிரதர் ஜோஷுவா என்னோட குருவா இருந்தாங்க. ஸோ அவங்கள கிஞ்சி மண்டையை கழுவி இல்லை முடியும் பண்ணலாம்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் பீர் வாங்கி கொடுத்து சரி வா அப்பறம் தெரிய கொடுத்து அவரை கூட்டு உட்கார வச்சு அது வந்து ப்ராப் ஒருத்தல் செஞ்சுருந்தோம் அடிக்கிறதுக்கு ஸ்மேஷ் கிளாஸு. அது கொஞ்சம் கிராஸாக போச்சு போல ஷார்ட் நல்லா வந்துருச்சு. இவங்க ஏன் சொல்றாங்க மூக்கு பழனிக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு என்ன கேட்காத கேள்வி இல்லை பண்ணிட்டு போயிருப்பேன் இந்த கூட்டம் வந்து மூக்கு அறுத்து விட்டேன். கொஞ்சம் ஹர்ட்டா இருந்துச்சு அப்ப இவங்கிட்டலாம் பாட்டு வாங்குறதா இருக்க சார்ரா சார்ரா ஒண்ணு இல்லாம சவாலம் கொடுத்தாரு போட்டு சார் நீங்க தான் அனுப்பி அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வாழ்ந்து விட்டேன் மறக்க முடியாத சம்பவம் எப்படி சொல்றது அதாவது சம்பவமா எதுவுமே நடக்கல மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நிறைய இருந்துச்சு எல்லாமே சந்தோஷமான நிகழ்ச்சிகளா தான் இருந்துச்சு. அதான் என்ன படம் ஷூட் பண்ணதே வந்து சந்தோஷமா எப்படி சொல்றதுன்னா எனக்கு தனிப்பட்ட அனுபவம் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா சார் கேமரா பார்த்து சொல்லுங்க சார் அதுதான் யோசிக்கிறேன் பாக்கலாமா வேணாமா சிம்பத்தம் நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா சரி என்ன சொல்றது எனக்கும் தெரியல அந்த காட்டு பண்ணி லைட் பண்ணது இல்ல அதான் நிறைய ஷூட் பண்ணதே வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியா தான் இருக்கு பர்டிகுலரா எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே நான் காட்டு பண்ணி லைட்ன்றேன் என்ன வச்சு மேய்ச்சி அது வந்து அப்படியே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி சொல்லி ஆகணும்னா படத்துல வந்து ஒரு சீன் வந்து நம்ம லிங்கேஷ் வந்து லிங்கேஷ் வந்து ஒரு சீன்ல வந்து அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சோ அந்த சீனுக்கு ப்ரிப்பேர் ஆவற அந்த கட்டம் வந்து கொஞ்சம் வேற மாதிரியான சூழ்நிலை காரணமாக சூழ்நிலை கைதிகளை ஆயிட்டதுனால அந்த சீன் நல்லா வந்துருச்சு. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து யாரும் நம்ம லிங்கேஷ வந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு தான் வந்து சேர்த்தோம் சேர்த்தோம். அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா தான் இருந்துச்சு எங்களுக்கு. மறுநாள் மறுநாள் அந்த அன்னைக்கு டார்ச்சர் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த ஷூட்டிங் நடக்கிறப்ப லிங்கேஷ் பிளான் பண்ணல சொல்றோம் இன்னமும் லிங்கேஷ் கல்யாணம் பண்ணல அப்ப ஒரு போன் வரும் ஒரு நல்ல வெகேஷன் போயிட்டு கூட்டணி கூட சேர்ந்துட்டு அப்படியே லேப்பா பண்ணிட்டு நிறைய இந்த கதையில வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் தேவைப்படுது இந்த கேரக்டர் வந்து நல்லா மாசா வித்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் உடனே மைண்ட் வந்து ஹரிதாஸ் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மைண்டில் தோணுச்சு. ஆனால் ஒரு 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 ஃப்ரெண்ட்லி அப்பியரன்ஸுங்க வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர் அது ஹரிதாஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு சந்தேகம். ஸோ தயக்கமாக தயங்கி தான் போய் அவர்கிட்ட கேட்டேன் ஜி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ண முடியுமா என்னோட படம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் ஒன்றுமே சொல்ல கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து பண்ணிட்டு போனார். அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு ஹரிதாஸ் அந்த கேரக்டர். படத்துல வந்து ஃபெமில கரெக்டர் இல்லையா குபின் இருந்தாங்க அதனால தான் அந்த ஃபெமில கரெக்டர் இல்ல குபின் இது சேஃப் இல்ல குபின் இது சேஃப் இல்ல ஓகே பாவம் பேபி கோபா இது சேஃப் இல்ல ஃபெமில எல்லாம் அலர்ஜிக் ஃபெமில ஆர்டிஸ்ட் வந்து செட்ல இருந்தா குபினுக்கு சேஃப் இல்ல அதனால தான். ஆனா ஒரு கரெக்டர் ஒரு ஃபெமில கரெக்டர் இருக்காங்க அது அவங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருந்தோம் லைக் ஆமா அவசியமா தேவைப்படுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு சீன் ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வந்துட்டு
சங்கர் இளஞ்சரன் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. அப்புறம் காயத்ரி ஒரு சீன் வந்திருக்காங்க, அதே மாதிரி சுசிலா மேடம் ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அந்த கதைக்கு ஓவராலுக்கு வந்து நமக்கு அந்த கேங்ஸ்டரிசம் கதைனால மோஸ்ட்லி மேல் பேஸ்டே போயிருச்சு கதை. படத்துல ஏதோ ரொமான்டிக் சீன்ஸ் எதுவும் இருக்கா? படமே எப்படி இருக்கும், ரியல் லைஃப்ல நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு ரியல் ரியல் டைம் கேங்ஸ்டர்ல அவங்க அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்க பழகிக்குவாங்க, இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சினிமா பாக்குற ஃபீல் இல்லாத முடிஞ்சிருக்க ரியல் டைம்ல மலேசியால ஒரு கேங்ஸ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளார என்னெல்லாம் நடக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தனியா ரொமான்ஸ்னு ஒரு நாலு பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலி நிறைய இடத்துல ஆர்கியூமெண்டேட்டிவ்காக வந்து நான் நிறைய இடத்துல ரேட்டிவ் சரி ஸ்டீவன் சரி கதை கேட்டேன், ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு குத்துப்பாட்டு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் இப்போ தமிழ் படத்துலலாம் பார்த்தோம்னாக்கா, அதாவது இந்தியா தமிழ் படத்துலலாம் பார்த்தோம்னாக்கா, ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷனாக அது வேறு மாதிரி கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு வில்லனுக்கு இன்ட்ரொடக்ஷனாக வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம், படத்தோட செல்லிங் பாயிண்ட்க்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டப்ப டைரக்டரோட கருத்து என்னன்னா, இது வந்து இங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதை ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப ஃபேமாக இருந்தார் அந்த இதில். ஸோ வி ஸ்டிக் டு தட், அந்த ஒரிஜினல் ஐடியாட்டுக்கு வந்து நம்ம அப்படி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். அது அதுதான் பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப மேக்கப் பண்ணல, இது இப்படிதான் இருக்கும் மாசா இப்படி இருக்கும் நடந்தது இப்படிலாம் ஒண்ணுமே மேக்கப் பண்ணல. ஆஸ் இட் இஸ் அந்த ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோ அதே போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் படத்துல பாக்குறப்ப ஆமா இது மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் பார்த்திருக்கேன், எங்க இடத்துல ஒரு கேரக்டர் நம்ம ஏதோ லைஃப்ல கண்டிப்பா பார்த்திருக்கோம். இது எங்க ஏரியாலா? நீங்க பிரச்சனை எல்லாம் அடுத்து நீங்களே பிடிப்பீங்களா? உங்களுக்கு அழகா சொன்னா புரியாதானே? ஒண்ணு ப்ராஜெக்ட் கை மாத்தி விட்டுருங்க, இல்ல பாதிக்கா சந்துருங்க. அண்ணா நீ காட்டா ஐயாவே, இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, நீ கூடாத. பாத்துருக்கா சொல்லுங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இங்க எப்ப ஏமா நம்மள கூட வருமானு தெரியாது மச்சான். இது ஏன் இடம் கையில் கட்ட இருக்கு, லைட்டாக ஒரு வேலையை ஒட்டி பார்ப்போமா?